கெட்ட அறிவு உள்ள வந்தப்ப கெட்ட காரியமெல்லாம் உள்ள வந்துச்சு, யாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு. இப்ப நான் சொல்றேன், நல்ல அறிவு உள்ளே வரும்போது நல்லதெல்லாம் தானா உங்களுக்குள்ள வரும். Knowledge can rule your body. ஒரு அறிவு வந்த உடனே அது உங்க சரீரத்தை ஆட்கொள்ளும். ஏன்? உங்கள் செய்தி காதில் கேட்கிற செய்தி உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்கிறது. இப்படித்தான் நீ ஆபிரகாமின் வித்து நீ கேட்ட உடனே உங்க சரீரத்தை ஆளுகை செய்யும். ஆமென். பிகாஸ் யூ ஆர் டிசைன் லைக் தட். எப்ப உடம்புல வியாதி வந்துச்சு சொல்லுங்க. உலகத்துக்குள்ள எப்ப வியாதி வந்துச்சு உடம்புக்குள்ள? ஆதாம் பழத்தை, என்ன பழத்துக்கு பேர் என்ன? நன்மை தீமை எல்லாம் சொல்லுங்க, கையை கீழ் சொல்லுங்க. அறியத்தக்க விருட்சம், அந்த விருட்சத்துக்கு என்ன பேரு எல்லாம் சொல்லுங்க? அறிவு எல்லாம் சொல்லுங்க. அறிவு, கெட்ட அறிவு உள்ள வந்தப்ப கெட்ட காரியமெல்லாம் உள்ள வந்துச்சு, வியாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு. இப்ப நான் சொல்றேன், நல்ல அறிவு உள்ளே வரும்போது நல்லதெல்லாம் தானா உங்களுக்குள்ள வரும், தானா உங்களுக்குள்ள வரும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். தேவன் மனசுல படைக்கும் போது அவன் மைண்ட்ல என்ன வருதோ அதான் அவன் சரீரம்னு படைச்சாரு. உடனே பிசாசு பயன்படுத்தி அவன் மைண்ட் அப்ப நம்ம ஸ்பாயில் பண்ணிடுவோம், மால் ஃபங்க்ஷன் பண்ண விட்டுருவோம், அடுத்து பாடி எல்லாம் மால் ஃபங்க்ஷன் பண்ணிடும். அவன் ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் தேவன் எதே ரூட்ல தான் வராரு, அதே ரூட்ல வராரு. முழங்காலெல்லாம் ஒன்றும் சரி பண்ணல. முழங்கால மூட்டு நிபுணர் அவரு. உன் முழங்காலை முடக்கினால் எனக்கு மூட்டு வலி கிடையாது. எனக்கு என்ன வலி? தலைவலி. ப்ராப்ளம் எனக்கு முட்டியில் இல்லை, ப்ராப்ளம் எனக்கு மண்டையில் இருக்கு. அப்ப எங்க கெட்டு போனேன் நானு சொல்லுங்க சார், இங்க கெட்டு போனேன். காலையில ஜபம் பண்ணலன்னா ஏதேன் தொட்டத்தை விட்டு வெளியே அனுப்புனாரு. காலையில ஜபம் நீங்க பண்ண வேணான்னு நான் சொல்லல. பெட்டர் ஸ்டில், யூ மஸ்ட் நோ வாட் இஸ் த ட்ரூத், வாட் த ட்ரூத் இஸ். என் அன்புக்குரியவர்களே, உண்மையில் அதை விட சிறந்தது என்னவென்றால் தேவனை குறித்த அறிவு. அது இங்க வந்த உடனே எப்படி கெட்டது வந்த என்ன வந்த உடனே கெட்டதெல்லாம் உடம்புக்குள்ள டக்கு டக்குன்னு வேர்க்குது, உடனே படபட போறது, எல்லாம் கெட்ட செய்தி கெட்டவுடனே அதுக்கு எதுவும் பபபபன்றீங்களோ. அது மாதிரி நல்லது வந்த உடனே உடம்புல சுரக்காத சுரப்பிகள் சுரக்கும், கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது வாழ வயதாகும், சரீரத்திற்கு வியாதிகள் மறையும், உங்கள் தோல் வியாதிகள் சுகமடையும், படுக்கையில் இருக்கிற நீங்கள் எழுந்து நடப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால். உலகமில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர் வீடுகளில் பலவீனப்பட்டவர்கள் இருப்பார் என்றால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சுகப்படுத்துவதாக.